இயற்கையே விவசாயம் பண்ணிட்டுருக்கு. இப்போ இது மூலமாக பார்க்கும்போது காற்று, நீர், சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு இது நாளை வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்ருக்கு. இது எவ்வளோ தெரியுமா, 180% தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளிகிட்டேந்து, சூரிய ஒளின்னு இல்லை, மேலேருந்து கிரகங்கள் அனுப்புகிற ஒளிகிட்டேந்து மட்டுமே 80% உணவை ஒரு செடி தயாரிச்சுக்கிறதுங்க இல்லையா. பாக்கி 20% உணவை வந்து மண் தயாரிச்சுக்கிறதுங்க, மண்ணிலேருந்து எடுத்துக்கிறதுங்க. இப்போ 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சா, 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சா. இப்போ நமக்கு மனிதனோட பங்கு என்ன இதில், நீங்களே நினச்சி பாருங்கள். என்ன இயற்கை விவசாயம் பண்ணுறோம், இயற்கையாக விவசாயம் செஞ்சிட்ருக்கு, சூரியன் சம்பாரித்து கொடுத்துருது, மண்ணிலேருந்து எடுத்து கொடுத்துருது. இப்போ மனிதனோட பங்கு என்ன இதில், நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்கிறது இப்போ தகுந்த சொல்லா. இப்போ நான் சொல்கிறேன் நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது கரெக்டான சொல்லா. நம்ம என்ன பண்ணணும், பயிர் பாதுகாப்பு தாங்க, நம்ம பாதுகாவலன் தான் யாரு, நம்மலாம் பயிர் பாதுகாவலன். அது என்ன பயிர் பாதுகாப்பு, மண்ணை கெடுக்காம பாதுகாக்கிறது, புரியுதுங்களா, செடியில பாதுகாக்கிறது. அது என்னது, நிறைய எதிரிகள் இருக்கு. இப்போ வந்து எடுத்துக்காட்டு என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் மனிதனை கூட வச்சுக்கலாம், விலங்குகளை வச்சுக்கலாம், பூச்சி இனங்களை வச்சுக்கலாம், புழு இனங்களை வச்சுக்கலாம் இல்லையா. இதெல்லாம் யாருக்கு எதிரி, செடிகளுக்கு எதிரி. ஸோ அதை வந்து பாதுகாக்கிறது எப்படி பிளான் பண்ணணும், அதை வந்து நம்ம ஒரு செடி அதுவே தயாரிச்சுக்கிறோம், அதை நம்ம வந்து பாதுகாத்தா மட்டும் முடியுங்க, அதுதான் மனிதனோட வேலை, புரியுதுங்களா, அதுதான் என்னது மனிதரோட வேலை. இப்போ வாரத்தை சொன்னேன் இல்லையா, இப்போ அதே மாதிரி நட்சத்திரங்க. இப்போ நட்சத்திரம் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க, 27. நம்ம வாரம் சொன்னோம் இல்லையா, வாரத்திலேருந்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணக்கிட்டாங்க. 7 நாள் இருக்கு இல்லையா, 7 என்ன ரெண்டு சேர்த்துக்கிறீங்களே ராகும் கேதையும் எவ்வளவு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இது கோள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கோளுக்கும் 3 நட்சத்திரங்க, ஒவ்வொரு கோளுக்கும் 3 நட்சத்திரங்க. அப்போ எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கிறீங்க, 9 எவ்வளோ, 9 7 27 நட்சத்திரம் வந்துருச்சா, ஓகேங்களா. அப்போ இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் கூட விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் இந்த பஞ்சபூதத்தில் என்ன இருக்கு, நீர், காற்று, நெருப்பு, நிலம், இது 4 தான் இயற்கையில். நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு மனிதர்கள் பார்ப்பாங்கங்க. விவசாயத்தில் வந்து 1 எக்ஸெப்டுங்க, ஆகாயம் வந்து இல்லை, புரியுதுங்களா, ஆகாயத்தை கனெக்ட் பண்ணி விவசாயம் இல்லை. எது இருக்கு, 4 இருக்கு, நிலம், நீர், காற்று, நெருப்பு, இது 4 தான் விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூதத்தில் இந்த 4 பூதங்கள் தான் என்ன பண்ணுது, விவசாயத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு இல்லைங்களா. அப்படிங்கும் போது ஒவ்வொரு கோளுக்கும் 3 நட்சத்திரம், அப்ப மொத்தம் 9 கோள், 27 நட்சத்திரம் இல்லையா. இப்போ இது வந்து நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா, இந்த வாரத்தில் நான் சொன்ன போது திங்கக்கிழமை என்ன பண்ணுறது, என்ன பண்ணாங்க, அன்னைக்கு என்ன செஞ்சால் நல்லது விவசாயத்தில். இப்போ திங்கக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து உரம் வந்து தயாரிக்கிறது, களை எடுக்கிறது, இதெல்லாம் என்ன நாள், ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் பண்ணும்போது அந்த கோள்களோட ஆதிக்கத்துக்கும் இந்த விவசாயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்டிங் இருந்து அந்த செயலை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா, மருந்து தயாரிக்கிறது, தெளிக்கிறது, அதை ஊற வைக்கிறது இல்லையா, இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு உகந்த தானியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியமும் கோதுமையும் வந்து என்ன ஆகும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை எந்த செயல் செஞ்சாலும் தானியங்களையும் கோதுமையையும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செஞ்சுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளுக்கு இல்லைங்களா. அதே மாதிரி திங்கக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரிசி வகைகள், அரிசி வகைகளை என்ன பண்ணுறது அன்னைக்கு. இப்போ எடுத்துக்காட்டு அன்னைக்கு வந்து, இப்போ எடுத்துக்காட்டு திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து உரம் தயாரிக்கிறது ஊற வைக்கிறதுன்னு சொன்னோம்லையே, அன்னைக்கு அந்த அரிசி வகைகளை வந்து அந்த நம்ம தயாரிக்கிற பஞ்சகாவியாக இருந்தா இருக்கட்டும், விதை நேர்த்தியாக இருக்கட்டும், இந்த அரிசி வகைகளை அன்னைக்கு செய்யும் போது இந்த அரிசிக்கும் இந்த திங்கக்கிழமைக்கும் உரங்களுக்கும் கனெக்டிங் இருக்கு, சர்க்குலேஷன் இருக்கு, புரியுதுங்களா, ஒன்னொன்றுக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ அன்னைக்கு அந்த நம்ம முன்னோர்கள் வந்து அன்னைக்கு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை உழுகிறது, களை எடுக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணாங்க, செவ்வாய்க்கிழமை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதன்கிழமை வந்து விதை விதைக்கிறதுங்க, பதியம் போடுறது. இப்போ அந்த புதன்கிழமைக்கும் பருப்புக்கும் கணக்கு, பருப்பு வகைகளுக்கு வந்துக்கும்
புதன்கிழமைக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கரைசல் தயாரிக்கிறது, விதை ஊற வைக்கிறது, விதைத்தல் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வியாழக்கிழமை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு வந்து என்ன காய்கறிகள் கனெக்ஷன், காய்கறிகள் பழங்கள் இதுக்கும் அந்த வியாழக்கிழமைக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு நம்ம விதை நிறுத்தி பண்ணுறோம்னா என்ன நாள் பண்ணலாம், காய்கறியில் விதை நிறுத்தி பண்ணுறோம் என்ன நாள் நம்ம செலக்ட் பண்ணலாம், வியாழக்கிழமைகளில் வந்து நம்ம வந்து காய்கறிகள் இது நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. இதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த கிரகங்கள் வந்து பூமியில் நமக்கு ஏற்கொஸ்டரால் நிரம்பி நம்ம தோல் தயாரிச்சிக்கிறது. அதேமாரி தாவரங்கள் வந்து அதோட இலை துளை வழியாக பசுங்கண்ணியங்கள் வழியாக ஸ்டார்ச் தயாரிச்சிக்கிறது. இது கண் கூடாக பார்த்தா நம்ம அறிவியல் உண்மை. அதே மாதிரி தாங்க இதுவும், இந்த வரங் நான் சொல்கிற மாதிரி காய்கறி விதைகளை அன்னைக்கு வந்து ஊற வைக்கும் போது அதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்க.